ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம், மூணு திக் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். எல்கேஜிலேருந்து ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் மூணு பேரும் எப்போவுமே ஒன்றா தான் இருப்பாங்களாம், ஒன்றா தான் ஸ்கூலுக்கு வருவாங்களாம், ஒன்றா தான் போவாங்களாம். அவங்களுக்கு ஜுரம் வந்தால் கூட ஒன்றா தான் வருமா மூணு பேருக்கும். அப்போனா எவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்துக்கோங்க. அப்படி திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்க, பிரிஞ்சிட்டாங்க. ஒருத்தர் வந்து நான் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் காலேஜுக்கு போயிட்டார். இன்னொருத்தர் நான் டாக்டருக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு போயிட்டார். இன்னொருத்தர் வந்து நான் வந்து பாஸ்டர் ஆக போகிறேன், எனக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை, அதனால் நான் வந்து பைபிள் காலேஜுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த மூணு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. நாலு வருஷம் படித்தாங்க, நாலு வருஷம் எல்லோரும் அவங்கவுங்க இதில் போய் படிச்சுட்டு நாலு வருஷம் கழித்து என்ன பண்ணாங்க, மூணு பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, நம்ம வந்து நாலு வருஷமாக நம்ம பிரிஞ்சிருந்தோம், இன்றைக்கி தான் என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம சந்திச்சிருக்கிறோம், நம்ம எங்கேயாவது அவுட்டிங் போகலாமா, வெளியில் போகலாமா, ரொம்ப தூரமாக போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே பிளான் பண்ணாங்க, எங்கே போகலாம் அப்படின்னா, சரி நம்ம வேட்டையாட போகலாம். ஏன்னா நம்ம சின்ன வயசில் நம்ம வேட்டையாடி இருக்கிறோம், சின்ன சின்ன வேலியில் போகிற ஓனானெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறோம், பிடிச்சிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம காட்டுக்கு போகலாம், நம்ம பெருசாக வளர்ந்துட்டோமே, நம்ம காட்டுக்கு போய் என்ன பண்ணலாம், வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் அதுக்கு ஆயத்தமாக என்ன பண்ணாங்க, போனாங்களாம். போகிற வழியில் ஒருத்தர் வந்து வில்லு அம்போடு நின்னாராம் அந்த வேட்டையாடுறதுக்காக. அப்போ இவருக்கு இவங்க மூணு பேரும் போயிட்டு அவர்கிட்ட கேட்டு, எனக்கு இந்த வில்லு அம்பை கொஞ்சம் கொடுங்க, நாங்கள் வேட்டையாடி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் வில்லு அம்பெல்லாம் வாங்கிட்டு காட்டுக்குள்ளே போகிறாங்க. போகும்போது தூரத்தில் ஒரு மானை பார்த்துட்றாங்க. மானை பார்த்ததும் என்ன பண்ணிட்டாங்க, மூணு பேருமே அம்பு எரிஞ்சாங்க. மூணு பேரும் அம்பு எரிஞ்சதில் ஆனால் ஒரே ஒரு அம்பு மட்டும்தான் என்ன பண்ணிச்சு, அந்த மான் மேலே பட்டு மான் செத்து போச்சு. உடனே பக்கத்தில் வந்து ஒடி வந்து பார்த்தாங்க, நம்ம மூணு பேருமே அம்பு எஞ்சோம், ஆனால் இது யாரோட அம்பு இதில் பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியலையே அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ அந்த வேடன் வந்து பார்த்தாலும், இது யாரோட அம்புவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாரோட அம்பும் ஒரே மாதிரி தான் இருந்தது, வித்தியாசம் தெரியல. ஆனால் யாரோட அம்பு பட்டதுன்னு புரியல அவங்களுக்கு. அப்போ பார்த்தாராம் வேட்டைக்காரன், பார்த்தானா அந்த மானோட காதில் இந்த காது வழியாக போய் இந்த காது வழியாக வந்து அது இறந்துருக்குது, அதனால் இது கண்டிப்பாக யாரோட இதுன்னா இந்த ஊழியக்காரர் இருக்கிறாரே இந்த பாஸ்டரோட அம்பு தான் என்ன பண்ணிருக்குது, இந்த மான் மேலே பட்டு அது செத்து போயிருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையாம், எப்படியா இவ்வளோ கரெக்டாக சொல்கிற அப்படின்னு. நான் தான் பார்க்குறேனே, வார வாரம் சர்ச்சுக்கு போவாங்க, கேட்குற வசனம் என்ன பண்ணும், இந்த காது வழியாக போய் இந்த காது வழியாக வந்துடும், படியை விட்டு கீழே இறங்குறதுல என்ன போயிடும், அந்த வார்த்தை வெளியில் போயிடும், அவங்க உள்ளத்துக்குள்ளே போவாது. உள்ளத்துக்குள்ளே போனால் நீங்கள் ஏன் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கிண்டெல்லாம் கேட்டார். ஆனால் அது உண்மையான காரியம். நான் இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம வந்து வசனத்தை கேட்குறோம், அந்த வசனமானது என்னது, இந்த காது வழியாக வந்து இந்த காது வழியாக வெளியில் போயிடுது. அது எப்போ உள்ளுக்குள்ளே போகுதோ அப்போ தான் என்னதோ நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். நம்ம ஜெபிக்கலாம் அந்த நாளெலாம், கர்த்தர் நம்மளோடு கூட பேசும்படியாய், நம்மளோடு கூட இடைபடும்படியாய் நம்ம யாவரும் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த வேளையில் கூட கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைபடுவீராகப்பா. கேட்கக்கூடியதான இருதயங்களை கர்த்தர் எங்களுக்கு தந்தருவீராக ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்க்கிறவர்களாய் கர்த்தர் நீர் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தை என்ற மன்னாவினால ஆண்டவரே எங்களை நீர் போஷித்து திருப்தியாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக, எங்களோடு கூட நீர் பேசுவீராக. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நமக்கு அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்துக்கிறார் இல்லையா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப என்ன பண்ணுவார், கர்த்தர் நமக்கு நிறைய வாக்கு தத்தங்களை கொடுத்துக்கிறார். ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ணுறோம், வாக்கு தத்தம் வாங்கிக்கிறோம். அடுத்த நாளைக்கு என்னது, ஒன்றாந்தேதி, ஒன்றாந்தேதி காலையில் வாக்கு தத்த ஆராதனை. அப்போ இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷம் ஆரம்பத்தில் என்ன பண்ணுறோம், வாக்கு தத்தம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு தத்தத்தை எதிர்பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தர் என்ன பண்ணுறார், நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்குறார். அநேக வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்குது, அதை நம்ம எழுதி வச்சுக்கிறோம், அதை நம்ம தியானிக்கிறோம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறிருக்குதா? இன்றைக்கி நிறைய நேரங்களில் வாக்கு தத்தங்கள் என்ன பண்ணுறதில்லை, நிறைவேறதில்லை. வாக்கு தத்தம் கொடுக்கும்போது, ஆண்டவர் கொடுக்கும்போது நம்ம ஆசையாக இருக்குது, ஆண்டவரே இதே வாழ்க்கையில் என்ன பண்ணணும், அப்படியே நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறதில்ல, அது நடக்கிறதில்ல. ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற காரியம் என்னென்னா, உங்கள் வாக்கு தத்தங்கள், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறக்கூடிய நாட்கள்
சீக்கிரத்துல வந்துச்சு, அது சமீபத்துல இருக்கிறது. ஆமென். சீக்கிரமாய் கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறாரோ, என்னென்ன வாக்கு தத்தங்களை நீங்க எழுதி வச்சு ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்களோ, அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில அப்படியே நடக்க போயிருது. ஆமேன். இந்த நாளிலும் நம்ம தியானிக்கும்படியாய் வனாந்திரம் செழிப்பாய் மாறும் என்பதை குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். நம்ம வாழ்க்கை ஒரு செழிப்பானதா, ஆசீர்வாதமான ஆசீர்வாதமாய் மாறுபோகிறதை நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த நாட்களில் நம்ம காணப்போகிறோம். அதுக்காக மூன்று தலைப்பின் கீழே என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம், வனாந்திரம் என்றால் என்ன? முதல்ல வனாந்திரம் என்றால் என்ன? இரண்டாவது, யாருக்கு இந்த வனாந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது? மூன்றாவது, வனாந்திரம் எப்படி செழிப்பாய் மாறும்? இந்த நாட்களில் நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா வனாந்திரம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். கடன் பிரச்சனையிலே இருக்கிறோம், போராட்டத்திலே இருக்கிறோம், வியாதியிலே இருக்கிறோம். இது என்ன பண்ணுறதில்ல, மாறவே இல்லை, இது அப்படியே தான் இருக்குது. என் வாழ்க்கையில் 10 வருஷமாக நான் என்ன பண்ணுறேன், அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருக்கிறேன். இது வாழ்க்கை மாற மாட்டேங்குது, என் வாழ்க்கை செழிக்க மாட்டேங்குது, நான் இதே நிலைமையிலே தான் நான் மறிக்கிற வரைக்கும் இருக்கணுமா அப்படின்ற கேள்விகள் என்ன பண்ணோம், நமக்குள்ளே உண்டாகும். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிற காரியம் என்னது, இதுதான் உங்கள் வனாந்திரம் செழிப்பாய் மாறும் என்று சொல்லி. இன்றைக்கி கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்துவம், கர்த்தர் எப்படி நம்ம வாழ்க்கையை செழிப்பாய் மாற்ற போகிறான்ற ஒரு ரகசியத்தை என்ன பண்ண போகிறேன் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். கர்த்தர் இது வெளிப்படுத்தின காரியம், இது நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொண்டு அதை அபியாசப்படுத்துவோம், ஆனால் கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவோம், நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நம்ம நம்ம வாழ்க்கையை செழிப்பாக்குற அந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் யாராலுமே நம்மளை என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. நம்ம கர்த்தர் நம்மளை உயர்த்துறத யாராலையும் தடுக்க முடியாது. ஆமேன். யார் நினச்சாலும் சரி, நீங்கள் வந்து தாழ்ந்து போகணும்னு நினச்சாலும் சரி, கர்த்தர் என்ன பண்ணுவாருங்களா, உயர்த்துவார். உங்கள் மேனேஜர் எப்படியாவது இவனை வேலையை விட்டு தள்ளணும்னு நினச்சா கூட என்ன பண்ணுவார், கர்த்தர் அவர் வேலையை விட்டு தள்ளி உங்களை அந்த இடத்துக்கு வைக்கிறதுக்கு அவரால் முடியும். ஆமேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை என்ன பண்ண போகிறாரு, செழிக்க வைக்க போகிறார். அதனால் ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் வார்த்தைகளை கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். முதலாவது வனாந்திரம் என்றால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எரேமியா 2:5 இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் சொல்றார். எரேமியா 2:5, கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்திர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்திரத்திலே. அப்போ வனாந்திரம் எப்படி இருக்கும்னு சொன்னால், அது எப்படி இருக்குமா, அவாந்திர வெளி. அவாந்திர வெளின்னு சொல்லும்போது அது ஒரு வேஸ்ட் லேண்டு, எதுக்குமே என்ன அது பயன்படாத ஒரு இடத்த தான் என்ன சொல்லுவாங்க, அவாந்திர வெளி. அப்புறம் பள்ளங்கள், பள்ளம் இருக்கும், வறட்சி இருக்கும், மரண இருள் இருக்கும் அங்கே. அப்புறம் யாருமே என்ன பண்ண முடியாது, அங்கே வசிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு இடம் தான் என்னது, வனாந்திரம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட என்ன பண்ணுறோம், நிறைய பேர் யோசிக்கலாம், ஐயோ நான் வேஸ்ட்டாக இருக்கிறேனே, எதுக்கும் பயனற்றவளாக என்ன பண்ணுறோம் நான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, என்ன தான் கஷ்டப்பட்டு நான் வேர்வை சிந்தி நான் உழைச்சி நான் சம்பாதிச்சாலும் என் வாழ்க்கை என்ன பண்ணலை, ஆசீர்வாதமே இல்லை, என்னால் முன்னேறவே முடியலையே அப்படின்ற ஒரு தவிப்பு உள்ளவர்கள் என்ன பண்ணுவோம் நம்ம இருப்போம். அது வர அது வந்து ஒரு வனாந்திரமான ஒரு காரியமாக இருக்கிறது. வனாந்திரம் எப்படி இருக்குன்னு சொன்னால், முதலாவது வனாந்திரம் என்றால் திசை தெரியாத ஒரு நிலைமை. வசனம் ஆதியாகமம் 21:14 சொல்லப்பட்டிருக்குது, பெயர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாலும் சொல்லி, வழி தெரியாது, எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், எது செய்கிறோம், எந்த இடத்துக்கு போய் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது, வழி தெரியாது. இன்றைக்கி நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் போராட்டங்கள் அதிகமாகும்போது யார்கிட்ட போவோம், யார்கிட்ட உதவி கேட்போம், யார் நமக்காக பேசுவா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்க தவிப்பில் என்ன பண்ணுறோம், எங்கே போகலான்ற ஒரு அங்கலாய்ப்பு நமக்குள்ளே உண்டாகும். அதுதான் வந்து திசை தெரியாத ஒரு நிலைமை. இன்றைக்கி யாரையாவது ஒருத்தர் போய் ஒரு பாஷை தெரியாத ஒரு ஊரில் கொண்டு போயிட்டு தனியாக கொண்டு போய் இறங்கின போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அனுப்புகிறாங்க, அங்கே போனால் என்ன சொல்லுவாங்க, பாஷை தெரியாத ஊர், இந்த பஸ் எங்கே போகுதுன்னு கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ என்ன சொல்லுவாங்க, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்ததுப்பா, எனக்கு எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, யாரை பார்க்குறதுன்னு என்ன பண்ணல, ஒன்றும் புரியல அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே போல் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் திசை தெரியாமல் என்ன செய்வோன்ற தெரியாமல் நிலைமையில் இருக்கிற அந்த ஒரு வனாந்திரமான வாழ்க்கை என்ன பண்ணுது, நம்ம வாழ்க்கையில் காணப்படுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வனாந்திரத்தில் தண்ணீர் இல்லை, அங்கே தண்ணீர் இல்லாத இடம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். யாத்திராமம் 15:22 பாடுறது, அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள்னு சொல்லிட்டு. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து
கொண்டு வரும்போது என்ன பண்ணார், வனாந்தர வழியாய் நடத்தி கொண்டு போனார். வனாந்தரத்தில் மூன்று நாள் என்ன பண்ணல, தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லைன்னா என்ன பண்ணோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. இப்போ கொஞ்சம் நேரம் பேசுகிறதுக்குலாம் என்ன பண்ணுது, நாவெல்லாம் வறண்டு போய் இதாகுது. அப்போ தண்ணீர் இல்லைன்னா என்ன ஆகும், மக்கள் உயிர் வாழ முடியுமா, முடியாது. அப்போ தண்ணீர் வந்து ரொம்ப அவசியமானது. ஒரு மூணு ஒரு ரெண்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டாங்க. 1944 ஒரு ரெண்டு ஆராய்ச்சியாளர்கள் சேர்ந்து தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணாங்க. ஏன்னா இப்போ வந்து நிறைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்க, தாங்களே அந்த மாதிரி இருந்து சூழ்நிலைகளை போய் தான் என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க எப்படின்னு. அதில் ஒரு சயின்டிஸ்ட் வந்து மூணு நாளும் இன்னொரு சயின்டிஸ்ட் நாலு நாளும் இருக்க தீர்மானம் பண்ணாங்க தண்ணி குடிக்காமல். ஆனால் அவங்க வந்து நல்லா உலர்ந்து போன நல்ல ஆகாரத்தை எடுத்தாங்க. உலர்ந்து போன ஆகாரம்னா நட்ஸு, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்தாங்களே தவிர தண்ணி குடிக்கல. அப்போ ஒருத்தர் வந்து மூணு நாள் முடிவாயிடுச்சு. அந்த மூணாவது நாள் அவங்களுடைய அந்த நாள் முடியக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களால எதையுமே விழுங்க முடியலையாம், தொண்டை வழியாக எதையுமே விழுங்க முடியல. அது வரைக்கும் ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டாங்க, மூணாவது நாள் அவங்களால என்ன பண்ண முடியல, விழுங்கவே முடியல. ஏன்னா அந்த நாவெல்லாம் என்ன பண்ணுச்சு, வறண்டு போய் அப்படி காஞ்சி ஒட்ட ஆரம்பிச்சிச்சு. இப்போ தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது, ஒருத்தருக்கு மரணமே ஏற்படலாம். நாவு வறண்டு என்ன பண்ணலாம், செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி தண்ணீர் இல்லாதம இன்றைக்கி நிறைய நேரங்களில் பிரச்சனைகள் பார்த்து போராட்டங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணிடுறோம், சோர்ந்து போய் தண்ணீர் இல்லையே அப்படின்றது நிறைய பேர் கவலையோடு தவிக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி கத்தர் சொல்கிறார், அவர் தான் ஏசு தான் என்னது, நமக்கு ஜீவ தண்ணீராக இருக்கிறா. தண்ணீர் நமக்கு கிடைக்கும்போது கத்தர் என்ன பண்ணோம், அதை நம்ம உட்கொள்கிறவராக. மூணாவது பார்த்திங்கன்னா அப்பமும் தண்ணீரும் இல்லாத ஒரு இடமாக இருந்துச்சு வனாந்திரம். எப்படி இருந்தது, அப்பமும் தண்ணீரும் இல்லாத இடம். என்னாமம் 21:5 சொல்லப்படுது, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன, இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை. இப்போ இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணுறாங்க, வனாந்திரத்தில் முறுமுறுக்கிறாங்க, இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே, என்னல்ல அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை. மனிதன் வாழ்கிறதுக்கு ஒரு தகுதியற்ற இடம் இதுனா என்னது, வனாந்திரம் தான். வனாந்திரம் வந்து ஒரு எந்த மனிதனும் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. மார்க் 6:35-36 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஏசு வந்து என்ன பண்ணுறாரு, வனாந்திரத்தில் பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணுறாரு, அப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சீஷர்கள் பார்க்குறாங்க, இவர் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இவர் முடிக்க மாட்டேன்றாரு, முடிக்க மாட்டேன்றாருன்னு பார்க்குறாங்க. அப்புறம் பொறுமை தாங்காமல் என்ன பண்ணுறாங்க, போய் கேட்குறாங்க. வெகு நேரம் சென்ற பின்பு 35 போட்டிருப்பாங்க, வெகு நேரம் சென்ற பின் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், வெகு நேரம் ஆயிடுச்சு, புசிக்கிறதுக்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை, ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்கு அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார். ஏசு இருக்கிறார், ஆனால் சொல்கிறாங்க என்னது, இது வனாந்திரமான இடம், இங்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது. இவங்களை சீக்கிரமாக அனுப்பிவிட்டால் என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் ஊர்களெல்லாம் போயிட்டு அவங்க ஆகாரம் வாங்கிப்பாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நீங்கள் நம்ம வாஸ்து பார்த்தா தெரியும், அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இயேசுவே அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து ஆசிரியத்துக்கு நம்ம பார்க்குறோம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா 2015 ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு இல்லையா, நம்ம எல்லாருக்கும் அது தெரிஞ்ச சம்பவம் தான். பார்த்தா நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அந்த வெள்ளத்தினால குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல், ஊரெல்லாம் தண்ணி ஆனால் என்ன பண்ணல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, உடுக்க உடை இல்லை. எத்தனையோ பேர் தவிச்சாங்க. அவங்களுடைய வாழ்க்கை ஒரு வனாந்திரம் போல் என்ன பண்ணிச்சு, மாறிச்சு. இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கை எப்படியாவது தான் ஒரு வனாந்திரம் போல். இன்றைக்கி நம்ம குடும்பத்திலே இருப்போம், ஆனால் என்ன பண்ண மாட்டோம், தனித்து விடப்பட்ட மாதிரி ஒரு வனாந்திரமான சூழ்நிலை நமக்குள்ளே காணப்படும். அதனால் பார்த்தீங்கன்னா வனாந்திரத்தில் பெருங்காற்று காணப்படும் சொல்லிட்டு யோபு 1:19 சொல்லப்படுறது, வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் நாலு முளையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். யோபுவினுடைய பிள்ளைங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, இறந்து போனாங்க. அந்த காற்றுனால, வனாந்திரத்துலேருந்து உண்டான காற்று என்ன பண்ணுச்சு, அந்த ஒரு வீட்டையே தூக்கிட்டு போகிற அளவுக்கு ஒரு பெருங்காற்றாக இருந்துச்சு, அது மரணத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கி இதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெருங்காற்று, ஒரு பெரிய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வந்தால் நம்ம என்ன சொல்கிறோம், அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை வனாந்திரமாக மாறிடுச்சு, ஒரு வேஸ்ட்டாக ஆகிட்டேன் நான், இத்தனை வருஷம் பட்ட பிரயாசம் கஷ்டம் எல்லாம் ஆயிடுச்சு, வீணா போச்சே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், புலம்பக்கூடிய அளவில் நம்ம வாழ்க்கை வனாந்திரமாக மாறி போச்சு. ரெண்டாவது பார்க்கலாம், நம்ம யாருக்கு இந்த வனாந்திரம் கொடுக்கப்படுகிறது. முதல்ல வனாந்திரத்தில் என்னெல்லாம், தண்ணீர் இல்லாமல் இருக்குது, ஆகாரம் இல்லாமல் இருக்குது, அப்பம் இல்லாமல் இருக்குது, அப்போ பெருங்காற்று வருகிறது, திசை தெரியாமல் இருக்குது வனாந்திரத்தில். இப்போ யாருக்கு இந்த வனாந்திரம் கொடுக்கப்படும்னு சொன்னால், முதல்ல பார்த்தா கைவிடப்பட்டு இருப்பவர்களுக்கு இந்த வனாந்திரம் கொடுக்கப்படுது. 21:14 சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தான்னு சொல்லிட்டு, ஆகார் தன் கணவனால்
தன் நாச்சியாராகிய சாராள்னால என்ன பண்ணுறா, கைவிடப்பட்டு துரத்தப்பட்ட நிலை. துரத்தப்பட்ட எங்கே போயிட்டாங்க, வனாந்திரத்தில். எங்கே போகிறது, யார்கிட்ட போகிறது, யா உதவி கேட்குறன்னு சொல்லி இன்றைக்கி வனாந்திரத்தில் அலைந்து திரிந்ததை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிள்ளைகளால் துரத்தப்பட்ட பெற்றோர்கள், கணவனால் துரத்தப்பட்ட மனைவிகள், இப்படி உதவியற்றவர்கள் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. கத்தர் இந்த நாளிலன்னு கூட ஒரு வேளை நாம் குடும்பத்தோடு இருந்தாலும் நம்மளை வந்து ஒதுக்கப்பட்ட நிலையில், யாரும் என்னை வந்து நேசிக்கலையே, என்னை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்களே அப்படின்ற நிலைமையில் இன்றைக்கி யாராகிலும் இருந்தாலும் சரி, கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்ன பண்ணல, கைவிடப்படுவது இல்லைன்னு சொல்லுவாங்க, வனாந்திரம் செழிப்பாய் மாறும் என்று கத்தர் சொல்லிடுறார். ரெண்டாவது பார்க்கும்போது கத்தரை விட்டு பின்வாங்கினவர்களுக்கு இந்த வனாந்திர வாழ்க்கை வரும். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க, அவங்கள அறிஞ்சிருப்பாங்க, ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, ஒரு பின்மாற்றம் அவங்களுக்குள்ள உண்டாகும். நல்லா ஆசீர்வாதமாக செழிப்பாக வச்சுருப்பார், அந்த செழிப்பு நிமித்தமாக என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர் பின்மாற்றத்தில் போயிடுவாங்க. வேலை இல்லை வேலை இல்லைம்பாங்க, ஆனால் வேலை கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஐயோ நான் வேலைக்கு போனேன், எங்கே சர்ச்சைக்கு வரல அப்படின்னா நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து ஆண்டவரை விட்டு என்ன பண்ணுறாங்க, பின்வாங்கி போகிறாங்க. அது பின்வாங்கி போகிறவங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்ச நாள் தான் அந்த அவங்க ஆசீர்வாதத்தை அவங்க அனுபவிக்க முடியும். அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கை வறட்சியாக மாறிடும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா சோதிக்கப்படுகிறவர்களுக்கு வனாந்திர வாழ்க்கை. மத்தையின் 4:1 நாம் வாசிக்கலாம். இப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். யாரால கொண்டு போகப்பட்டார், ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். பிசாசு சோதிக்கும்படி ஆவியானவர் என்ன பண்றாரு, ஆவியானவரை அனுப்புறார். இன்னைக்கு ஒரு சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில சோதனைகள் என்ன பண்ணு என்ன பண்ணோம் வரும். சோதனை எதுக்கு வருது அப்படின்னா ஒரு வளர்ச்சி அடைவதுக்கு, நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு. இன்றைக்கி பிள்ளைங்க வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா எதுக்கு எக்ஸாம் எழுதுகிறாங்க, அடுத்த கிளாஸ்க்கு போகிறதுக்காக. இன்றைக்கி சோதனைகள் வரும், ஆனால் அந்த சோதனைகளிலிருந்து என்ன பண்ணணும், நம்ம ஜெயிக்கணும். அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா அந்த சோதனை நேரத்தில் ஒரு வனாந்திரத்தில் இருக்கிறது போல் ஒரு உணர்வு அவங்களுக்கு உண்டாகும். யோசிப்பு கத்தர் என்ன பண்ணார், உயர்த்தணும் சித்தம் கொண்டார். யோசிப்புக்கு சொப்பனத்தை கொடுத்தாரு. அப்போ யோசிப்பு சொப்பனம் கண்டதும் அது நிறைவேறிச்சா இல்லை, அது நிறைய லாங் ப்ராசஸ் இருந்துச்சு. அவன் வந்து நிறைய சோதனைகள் என்ன பண்ண வேண்டியிருந்தது, தாங்கி கொள்ள வேண்டியது, சோதனை வழியாக அவன் கடந்து போக வேண்டியிருந்தது. கடந்து போய் கடைசியில் என்ன பண்ண, ஒரு ராஜாவாய் அவர் மாறினார். அதே போல் தான் இன்றைக்கி வந்து நிறைய சோதனைகள் வருதா நமக்கு, கத்தர் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறார், ஜெயத்தை தர கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். இந்த நாட்களிலும் கூட கத்த வனாந்திரம் போல நம்ம வாழ்க்கை இருந்ததா, கத்த இந்த நாளில் அதை மாற்ற, அதை மாற்றி செழிப்படைய செய்ய கத்தர் வன்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன். வனாந்திரத்தை குறித்து நம்ம வேதத்தில் அநேக வாக்கு தத்தங்களை நம்ம பார்க்க முடியும். ஏசாயா 35:1 சொல்லப்பட்டிருக்குது, வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏசாயா 43:19 சொல்லப்பட்டிருக்குது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா, நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்திரத்தில் வழியே இல்லை, ஆனால் கத்தர் என்ன பண்ணுவார், அந்த இடத்துல வழிகளையும் ஆறுகளையும் அவர் உண்டாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏசாயா 51:3 பார்க்குறோம், கத்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கத்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீதமும் அதில் உண்டாயிருக்கும். கத்தர் என்ன பண்ணுவாராம், வனாந்திரத்தை ஏதேன் தோட்டத்தை போல. ஏதேன் தோட்டம்னு சொன்னால் ஒரு ரொம்ப பசுமையான ஒரு நிறைந்த ஒரு இடம். கத்தர் அந்த வனாந்திரத்தை கூட என்ன பண்ண முடியும், ஏதேன் தோட்டத்தை போல மாற்ற அவரால் முடியும். இன்றைக்கி நிறைய பார்க்குறோம், வனாந்திரத்தில் புஷ்பங்கள் செழிக்கும், வனாந்திரத்தில் வழி உண்டாகும், வனாந்திரத்தில் ஆறுகள் உண்டாக்குவேன், வனாந்திரம் ஏதேனை போல இருக்கும். இப்படி பல வாக்கு தத்தங்கள் என்ன பண்ணுறது, கத்தர் நமக்கு கொடுத்துக்கிறார். இதெல்லாம் கேட்கும் போது நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது, அப்படி தானே. கத்தரை சொன்னாரா என்ன பண்ணுவார், அப்படியே செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம், நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். நம்ம நிறைய நேரம் வாக்குத்தத்தங்களை பெறும்போது என்ன பண்ணுறோம், டைரியிலலாம் எழுதி வச்சுக்கிறோம், டைரியில் எழுதி வச்சுக்கிறோம். உடனே ஒரு வாக்குத்தத்தை வசனத்தை பார்த்தோமா, உடனே என்ன பண்ணிடுறோம், பைபிளில் அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். இப்படி வாக்குத்தத்தை வந்து வெறும் நம்ம பைபிள்லேயும் நோட்லேயும் தான் இருக்குதே தவிர அதை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறதில்ல, நடக்கிறது இல்லை. நிறைய நேரங்களில் ஒரு ஏதாவது ஒரு வாக்குத்தம் வருதுன்னு சொன்னால், இந்த வருஷம் ஆரம்பத்தில் என்ன வாக்குத்தத்தை கொடுத்தாங்க, கத்தரவங்களே 1000 மடங்காய் பெருக செய்வார்னு சொல்லி. நம்ம வாழ்க்கையில் 1000 மடங்கு பார்த்தோமா, பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு சில பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒரு சில பேருக்கு அந்த 1000 மடங்குன்னு வரும்போது அன்னைக்கு தான் என்ன பண்ணுவான், கடங்காரன் வந்துனிப்பான். வாங்குற சம்பளம் வாங்கிட்டு வந்தது என்ன, கடங்காரங்க வந்து நிற்பாங்க. எங்கே அந்த பெருக போகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், நம்ம யோசிப்போம்.
வசனம் சொல்லுது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய் கடன் கொடுப்பாயின்னு சொல்லப்படுறது. ஆனால் நான் வாரம் மாதம் மாதம் என்ன பண்ணுறேன், கடன் வாங்கிட்டு தானே இருக்கிறேன், நான் வட்டி கட்டிட்டு தானே இருக்கிறேன், எங்கே என் கடன் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் கத்தர் சொல்கிற காரியம் என்னன்னு சொன்னால், உங்கள் கத்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறக்கூடிய நாட்கள் சமீபமாக இருக்குது. கத்தர் உங்கள் வறட்சியான உங்கள் வனாந்தரமான வாழ்க்கையை அவர் செழிப்படை செய்வார். ஆமேன். வசனம் சொல்ல தேவனுடைய வாக்கு தத்தங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதனால் இந்த நாளில் கத்தர் உங்கள் வாழ்க்கையை என்ன பண்ண போகிறாரு, செழிப்படைய செய்ய போகிறார். ஆமேன். அதுக்குள்ளே ஒரு ரகசியத்தை தான் என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வனாந்தரம் எப்படி செழிப்பாய் மாறும்? இன்றைக்கி வனாந்தரத்தில் வந்து தண்ணி இல்லைன்றோம், எதுவுமே இல்லைன்றோம். ஆனால் கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, வாக்குத்தத்தங்கள்லாம் இருக்குது, சொல்லப்பட்டிருக்குது, நடந்திருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறது, அது நடக்கிறதில்லை. வசனம் சொல்லுது வனாந்தரம் செழிப்பான வயல் வழியாய் மாறும்னு சொல்லிட்டு. ஆனால் எப்படி இது மாறும் அப்படின்றதுக்கு தான் ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாசிக்கலாம், ஏசாயா 32:15. ஏசாயா 32:15 சொல்லப்படுறது, உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆமேன். வசனம் சொல்லுது உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் எப்படி இருக்குமா, அப்படியே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் என்ன தரித்திரம் இருக்குதோ, என்ன வியாதி இருக்குதோ, என்ன கடன் பிரச்சனை இருக்குதோ, அதெல்லாம் எப்படி இருக்கும், அப்படியே இருக்கும். கத்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தா அது வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தமாக தான் இருக்கும், வெறும் பேப்பரில் தான் இருக்கும், அது உங்கள் வாழ்க்கையில் கிரியேட் செய்யாது. எப்போ வரைக்கும் அப்படின்னா, உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல ஊற்றப்படும் வரைக்கும். எப்போ ஊற்றப்படுதோ உடனே என்ன பண்ணுவோம், நம்ம லைஃபை அப்படியே டோட்டலாக மாறிடும். அதான் சொல்லுது, அப்பொழுது உன்னதத்திலிருந்து நம்மேல ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, முதல்ல இருக்கிறத விட்டுறோம், வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும், இதை மட்டும் என்ன பண்ணிடுறோம், பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு என் வாழ்க்கை மாறலையே, என் வாழ்க்கை மாறலையே, என் வாழ்க்கை மாறலைன்னா அது நிச்சயமாக என்ன பண்ணாது, மாறவே மாறாது. ஏன்னா அது நம்ம என்ன பண்ணலாம், அது நம்ம நமக்குள்ளே அது கிரியேஸ் இல்லை. எப்போ அது கிரியேசின்னா, உன்னதத்திலிருந்து ஆவி நம்மள ஊற்றப்படும் வரைக்கும் தான். அந்த ஊற்றப்பட்ட தான் என்ன பண்ணுவோம், நம்ம வாழ்க்கை மாறும். நான் சின்ன வயசுலலாம் இருக்கும்போது சபைக்கெல்லாம் போனால் ஒவ்வொரு ஆராதனையிலையும் நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சு என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. நான் அபிஷேகத்தில் நிறையிறதுக்கு நல்ல நேரம்லாம் இருக்கு கொடுப்பாங்க. ஏன்னா இங்கெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ட் டைம், எப்போ முடிப்பாங்க அப்படின்னு தான் பார்த்துட்ருப்பாங்க. பிரசங்கம் எப்போ முடியும், டைம் ஆயிடுச்சே, டைம் ஆயிடுச்சே, டைம் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது, திரும்பி திரும்பி பார்க்குறது, அந்த கிளாக்கை கூட கழட்டினுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, திரும்பி திரும்பி பார்த்து என்ன பண்ணுறாங்க, டைம் ஆயிடுச்சு. அப்போ அதனால் என்ன ஆகும்னா, நம்ம மைண்ட் என்ன பண்ணாது, இதுக்குள்ளே போகாது. ஒரு அபிஷேகத்துக்குள்ளே இருந்தால் தான் என்ன பண்ணுவோம், அந்த அபிஷேக நிறைவுக்குள்ளே முடியல, ஏன்னா டைம் இல்லை. ஐயோ இது டைமுக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடிச்சாகணும், ஏன்னா எல்லோரும் வேலைக்கு போவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ண முடிச்சாகணுன்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் இது மாடர்ன் லைஃப் ஆகிப்போச்சு. சீக்கிரமாக நம்ம போனோமா, அட்டன் பண்ணோமா, வந்தோமா அப்படின்னு என்ன பண்ணோம், இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அந்த ஆவி ஊற்றப்படுவதற்கு நம்ம இடம் கொடுக்கறதே இல்லை. இதுக்குன்னு நம்ம ஸ்பெஷலாக ஒரு மீட்டிங் தான் வைக்க வேண்டியிருக்கு, அனாயிண்டிங் மீட்டிங் சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், அபிஷேகத்துக்கு. அபிஷேகம் பெறாதவங்களாம் என்ன பண்ணுங்க, அன்றைக்கி வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வர வச்சு அன்னைக்கு அபிஷேகத்தில் நிறைவாங்க. அதோடு சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதில்ல, இந்த ஆவியின் நிறைவுக்குள்ளே வர்றதே இல்லை. அப்படியே என்ன பண்ணுறோம், அதை அடங்கி போயிடும். அப்படினால ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், நம்ம ஆவி ஊற்றப்படுறதில் நம்ம விட்டு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் என்ன பண்ணுங்க, என்ன நடத்துங்க, எங்களை நீங்கள் போதித்தரலுங்க, ஒவ்வொரு நாளும் எங்கள் கூட வாங்க, எங்கள் காரியங்களெல்லாம் நீங்கள் வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவருக்கு நம்மளை விட்டு கொடுத்தோன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமா, ஆசீர்வாதமாய் அது செழிப்பாய் மாறும். பாலியாங்கிச்சோவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சமீபத்தில் இறந்து போனார். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து மீட்டிங்கில் இறங்கினா காரை விட்டு திறந்து பரிசுத்தாவியானவரே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா முதல்ல அவருடைய நினைப்பெல்லாம் என்னது, பரிசுத்தாவியானவர் என் கூட இருக்கிறாரு. பரிசுத்தாவியானவருக்காக ஒரு சேரே வச்சுருப்பாங்களா அவங்க சர்ச்சில், அங்கே யாரும் உட்காரக்கூடாது. எங்கே யார் உட்காரங்கன்னா பரிசுத்தாவியானவர் உட்கார், அது அவங்களுடைய சிந்தனைகள். ஆனால் பரிசுத்தாவியானவருக்கு என்னது, முதல் இடம். கத்தருடைய ஆவியானவர் நம்ம மேலே ஊற்றப்படும் போது தான் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியும், நாம் பார்க்க முடியும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம வந்து எனக்கு ஆசீர்வாதிக்கல் படலையே, நான் ஆசீர்வாதமாக இல்லையே இல்லையேன்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஒரு ஒரு பேஷண்ட் ஒருத்தர் வந்து ஜுரமாக இருந்து டாக்டர்கிட்ட போகிறாராம். டாக்டர்கிட்ட கிட்ட போயிட்டு சொல்கிறாரு, டாக்டர் எனக்கு ரொம்ப ஜுரமாக இருக்குது அப்படின்னு. அப்போ டாக்டர் வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாரு, 3 நாளைக்கு மாத்திரை எழுதி கொடுக்குறாரு. ஆனால் ஒன்றும் சொல்லலை, இதை கையில் கொடுத்துட்டு 3 நாளில் உங்கள் ஜுரம்
சரியா போயிடும் அப்படின்றார். மூணு நாளில் உங்களுக்கு ஜுரம் சரியா போயிடும். மூணு நாள் கழிச்சு திரும்பி வரார், டாக்டர் நீங்க மூணு நாள்ல உங்களுக்கு ஜுரம் சரியாயிடுன்னு சொன்னீங்க, ஆனா என்ன ஆகல, ஒண்ணுமே ஆகல, ஜாஸ்தியா தான் ஆயிடுச்சு ஜுரம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாராம். அவரு யோசிக்கிறாராம், நான் கொடுத்த மாத்திரை வேலை செய்யலையா, ரொம்ப பவர்ஃபுல்லான மாத்திரை தானே நான் கொடுத்தேன், எப்படி இது வேலை செய்யாமல் போச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சாராம். யோசிச்சு கேட்டாராம், நான் கொடுத்த மூணு நாள் கொடுத்த மாத்திரையை ஒழுங்காக சாப்பிட்டீங்களா அப்படின்னு. இல்லையே டாக்டர் அப்படின்னு. ஏன் சாப்பிடல அப்படின்னா, நீங்கள் எழுதி கொடுத்தீங்க, என்னமோ எழுதி கொடுத்தீங்கன்னு நினச்சி நான் வச்சுட்டேன், அதை என்ன பண்ணலை நான் சாப்பிடல அப்படின்னு சொன்னாராம். அப்போ சாப்பிட்லன்னா எப்படி வரும் உனக்கு ஜுரம் சரியாகும் அப்படின்னு. இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்துக்கிறாரு, அதுக்கு என்ன செய்யணுன்ற ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணுறாரு நமக்கு கொடுத்துக்கிறாரு. உன்னதத்துலேருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் நீங்கள் எப்படி இருப்பீங்க, அப்படியே தான் இருப்பீங்கன்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் அதை நம்ம கேட்காம வாக்கு தத்துவத்தை மட்டும் எழுதி வச்சுட்டு என் வாழ்க்கையில் நடக்கலையே நடக்கலையே நடக்கலையேன்னா அது கடைசி வரைக்கும் என்ன பண்ணாது, நடக்காது. உன்னதத்துலேருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம காத்திருக்கணும். வசனம் லூக்கா 24:49 வசனம் சொல்லப்படுகிறது, என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நிரப்பப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். லூக்கா 24:49 வசனத்தை சொல்லப்படுறது, உன்னதத்திலிருந்து பலனால் நிரப்பப்படும் மட்டும் எங்க இருங்க, எருசலேமிலே காத்திருங்கள்னு சொல்லப்படுறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், உன்னதத்துலேருந்து பலன் நமக்கு கிடைக்கும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், பொறுமையாக ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். ஏசாயா 29:17 வசனம், இன்னும் கொஞ்சம் காலத்தில் வாசிக்கலாமா அந்த வசனத்தை மட்டும், ஏசாயா 29:17 வசனம், இன்னும் கொஞ்சம் காலத்தில் அல்லவோ லிபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இன்னும் கொஞ்சம் காலம் அல்லவா, அந்த கொஞ்சம் காலம் என்னது, கர்த்தருடைய ஆவியானவர்கள் மேலே ஊற்றப்படும் வரைக்கும். அந்த ஊற்றப்பட்ட உடனே என்ன பண்ணும், நம்ம வாழ்க்கை மாறும், அது செழிப்பான வயல்வெளியாய் மாறும். செழிப்பான வயல்வெளி எப்படியா மாறும், காடாய் மாறும். அது காடாய் மாறுறத நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால கண்கூடாக பார்க்க முடியாது. ஒரு ரெண்டு ஒரு உதாரணத்தை சொல்லி நம்ம இந்த நாளில் ஜெபிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 14:5-6 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 14:5-6 நான் வாசிக்கிறேன். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் சிம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னா ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாயிறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். கையில் அனுப்பிச்சு அவங்க போகிறாங்க, போகிற வழியில் என்ன அது ஒரு பாலசிங்கம், பெரிய சிங்கம் ஒன்று வருது, கையில் ஒன்றுமே இல்லை, ஆயுதமே இல்லை. ஆனால் என்னது, கத்தருடைய ஆவி அவன் மேலே இறங்கின உடனே ஒரு 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 அசாத்தியமான பலன் என்ன பண்ணுது, அவனுக்குள்ள வந்து சிங்கத்தை என்ன பண்ணிட்டான், தன்னுடைய கையினால் ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழிச்சு போட்டான். இன்னைக்கு நம்ம கையில் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தா கிழிக்க முடியுமா, எத்தனை பேரால் ஆட்டுக்குட்டியை கிழிப்பீங்க கை வெறும் கையால். இன்னைக்கு நிறைய நேரங்களில் கையை வச்சு மீனை கூட பிக்க முடியல, ஏன்னா நகரெல்லாம் வலிக்குது. மீனை பிக்கிறதுக்கு கூட ஒரு ஆயுதம், ஒரு சிசரு, ஒரு கத்தி, அப்படி நிறைய பொருள் வச்சு தான் என்ன பண்ணுறோம், நம்ம கிழிக்கிறோம். ஆனால் உன்னதத்துலேருந்து கத்தருடைய ஆவி அவன் மேலே பலமாக இறங்கினதுனால் அவன் கையில் ஒன்றும் இல்லாத போல என்ன பண்ணான், சிங்கத்தை வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சு போட்டான். அதுக்கு காரணம் என்னென்னா, கத்தருடைய ஆவி அவன் மேலே இறங்கினதுனால. இன்றைக்கி கத்தருடைய ஆவி நம்ம மேலே இறங்கினுச்சுன்னா எந்த பிசாசம் என்ன பண்ண முடியாது, நம்ம முன்னாடி வந்து நிற்கவே முடியாது. ஆமென். இங்கே உள்ளே வரும்போதே ஒருத்தங்க சொன்னாங்க, செத்து போன அம்மா எல்லாரையும் துரத்துறாங்க அப்படின்னு சொல்லி. செத்து போன அம்மா துரத்துனா என்ன, கத்தருடைய ஆவி உங்கள் மேலே இருந்ததுன்னா அந்த ஆவி என்ன பண்ணும், செத்து போன அம்மா ஓடியே போயிடும், அது உங்கள் பக்கத்திலே வராது, உங்கள் ஊருக்குள்ளே இருக்காது. அது அதான் வசனம் சொல்லுது, 1 Peter 5:8 வசனம் சொல்லப்படுது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று. அவன் வந்து கெர்ச்சிக்கிற சிங்கம் போல தான் இருக்கிறான், கெர்ச்சிக்கிற சிங்கம் கிடையாது, அவன் ஒரு அசிங்கம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவனை பார்த்து பயந்து இன்னைக்கு நம்ம ஓடுறோம், பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுறோம். ஐயோ அந்த பிரச்சனை என்ன பண்ணுவோம், என்ன மேற்கொண்டுடுமா, அந்த வியாதி என்ன மேற்கொண்டுடுமான்னு சொல்லி ஒரு பயம் என்ன பண்ணுது நமக்குள்ளே வந்து அது கலங்கடிக்குது. கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்குமானா பிசாசு என்ன பண்ணுவோம், அவங்களை கண்டு நடுநடுங்குவோம். ஆமென். வசனம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லி. எப்போ நம்ம எதிர்த்து தைரியமாக நிற்கிறோமோ
அப்போ என்ன பண்ணுவான், அவன் நம்மளை பார்த்து பயந்து ஓடுவான். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவி நம்மக்கிட்ட இல்லை அப்படின்றதுனால தான் என்ன பண்ணுறான், அவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் இன்றைக்கி நமக்கு முன்னால் காட்சியளிக்கிறான். கர்த்தருடைய ஆவி நம்ம மேலே வந்ததுன்னு சொன்னால் கர்த்தர் என்ன பண்ணுறா, எல்லாரையும் எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ளத்தக்கதான பலனையும் ஒரு அசாத்தியமான காரியங்களை செய்யத்தக்கதான வல்லமையும் அவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சகரியா 4:6 சொல்லுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று. இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், நான் வேலைக்கு போகிறேன், நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு இவ்வளோ வருமானம் இருக்குது, நான் லோன் வாங்கினா இதை என்ன பண்ண முடியும், அடைக்க முடியும். அதனால் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை நம்பி கார் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க. கடைசி இந்த லாக்டவுனில் நிறைய பேருக்கு வேலை போச்சு இல்லையா, இந்த லாக்டவுன் வரும்னு நினச்சாங்களா, எல்லா பக்கம் வேலை போச்சு. என்னாச்சு, அவங்க லோன் எல்லாம் அடைக்க முடிஞ்சுதா? நிறைய பேர் என்ன பண்ணாங்க, வாங்கின காரை விற்றாங்க, வாங்கின வீட்டை விற்றாங்க. நம்மளுடைய பலத்தினால என்ன பண்ண முடியாது, எதையும் சாதிக்க முடியாது. கர்த்தருடைய பலம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் கர்த்தரால் நம்மளை கொண்டு எதையும் ஆண்டு சாதிக்க முடியும். இன்றைக்கி அதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும், ஆவியானவரே நீங்கள் எங்கள் மேலே ஊற்றுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார், பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம், எசேக்கியேல் 37 நம்ம பார்க்குறோம். எசேக்கியேல் 37 உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த கர்த்தர் ஒரு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவில் என்ன பண்ணுறார், கொண்டு போய் நிறுத்துறார். பெரிய எலும்புகள் இருக்குது அந்த பள்ளத்தாக்கில். கர்த்தர் என்ன அந்த பள்ளத்தாக்குக்கு அந்த எசைக்கியேல கூட்டிகிட்டு போயிறார். கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுறாரு, பாரு இந்த எலும்புகள்லாம் என்ன பண்ணுது, வளர்ந்து போயிருக்கு, இது உயிரடையுமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ அதுக்கு என்ன சொல்கிறப்பாங்க, இது மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்போ இந்த எலும்பெல்லாம் இருக்குது துண்டு துண்டா, அது ஒன்று கூட ஒழுங்காக இல்லை, எல்லாம் என்ன பண்ணாது, துண்டு துண்டா துண்டு துண்டா செதறி போய் இங்கேயும் அங்கேயுமா கிடக்குது. நம்மளை பார்த்து யாராவது ஒருத்தர் இந்த எலும்பெல்லாம் ஒட்ட வைப்பா அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஒட்ட வைக்க முடியுமா? இன்றைக்கி நிறைய பார்த்தீங்கன்னா பசில் கேம் விளாடுவாங்க பசங்களுக்கு, சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் கிடைக்கும். அது வந்து ஒட்ட வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவாங்க, ஒரு பிக்சர் கொடுத்துருவாங்க, இதை பார்த்து என்ன பண்ணணும், நம்ம ஜாயின் பண்ணணும். அதுவே நிறைய பேரால் என்ன பண்ண முடியாது, ஜாயின் பண்ண முடியாது. யோசிச்சு யோசிச்சு தான் என்ன பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணுவாங்க. சின்ன பஸ்ஸில் இருந்தால் பண்ணிவிடுவாங்க, பெரிய பஸ்ஸில் இருந்தால் பண்ண முடியாது. ஆனால் இது என்ன பண்ணுச்சு, ஒரு உருவம் இல்லை பல எலும்புகள் என்ன பண்ணுது, இங்கேயும் அங்கேயுமா செதறி போய் கிடந்தது. செதறி போன எலும்புகள் உயிரடையுமான்னு ஆண்டவர் கேட்குறாரு. உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இதை பற்றி என்ன பண்ண, நீ தீர்க்க தரிசனம் உரை, இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைன்னு சொல்கிறார். அப்போ உரைக்கும் போது என்ன சொல்கிறாரு, இந்த இது எலும்பு எல்லாம் எத்தி என்ன பண்ணுவேன், நான் உயிரடை செய்வேன், இதை உயிராக்க என்னால் முடியும். எப்படி முடியும் அப்படின்னா என்ன பண்ணணும், நீ தீர்க்க தரிசனம் உரைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 37:7 நான் வாசிக்கிறேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று, இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. என்னாச்சு, ஒவ்வொரு எலும்பும் இங்கே அங்கே அங்கே அங்கெல்லாம் என்ன பண்ணுச்சு, கை இந்த எலும்பு ஒரு பக்கம் கிடக்குது, விரலெல்லாம் என்ன பண்ணுது இன்னொரு பக்கம் கிடக்குது, அப்படியே ஒவ்வொரு எலும்பும் ஒவ்வொரு பார்ட்ஸும் என்ன பண்ணுது, துண்டு துண்டா துண்டு துண்டா இங்கே அங்கேமா செதறி போய் கிடக்குது. அந்த தீர்க்க தரிசனம் உரைச்சது என்னாச்சு, ஒரு இறைச்சல் உண்டாகி அசைவு உண்டாயிடுச்சு. அசைவு உண்டானதும் எலும்பெல்லாம் என்னாச்சு, வந்து தன் எலும்போடே சேர்ந்து கொண்டுச்சு. அதோ அதோட ஒலும்பு எலும்போட வந்து என்ன பண்ணிச்சு, ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அந்த விரலெல்லாம் என்னாச்சு, அதோட கை எலும்போட வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு. கால் விரலெல்லாம் காலில் வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அந்த உடம்பு எல்லாமே என்ன பண்ணுது, வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு. 8 வசனம் பாருங்கள், நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோளினால் மூடப்பட்டது. ஆனாலும், இந்த ஆனாலும் வரும்போது என்ன பண்ணணும், நம்ம நிறுத்தி வாசிக்கும். எல்லாம் வந்துச்சு, அவர் பார்க்கும் பார்த்துட்டே இருக்கிறாரு. எல்லாரும் என்ன பண்ணுச்சு, ஒரு மேஜிக் ஷோ மாதிரி இருந்திருக்கும் இல்லையா. எலும்பெல்லாம் என்ன பண்ணுச்சு, இங்கே அங்கேயுமா பறந்து எல்லாம் தன் எலும்போடு ஒட்டி குடிச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு நரம்பு வந்துச்சு, மாம்சம் உண்டாயிடுச்சு, அப்புறம் மேல்னால தோல்னால மூடப்பட்டுச்சு. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அதில் என்ன இல்லை, ஆவி இல்லை. ஆவி இல்லாததுனால, ஆவி இல்லைன்னா அது எப்படி இருக்கும், ஆவி இல்லைன்னா அது செத்த பணம் தான்.
ஒரு பொம்மை இல்லைன்னா செத்த போனோமா என்ன பண்ணலாம், நம்ம அதை பார்க்க முடியும். செத்த போனமாவே அதை பார்க்கலாம். ஆவி இருந்தால் தான் என்னது, அது உயிர் உள்ளதாக இருக்கும். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம சொல்கிறோம், நான் ரசிக்கப்பட்டுட்டேங்க, நான் ஞானஸ்தானப்பட்டுட்டேன், நான் வந்து ஒழுங்காக நான் சபைக்கு போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த ஆவி நம்ம மேலே ஊற்றப்பட்டதை நம்ம இழந்து போவோமானால் நம்ம எப்படி இருக்கிறோன்னா, ஆவிக்குரிய நிலைமையில் மரித்த நிலைமையில் இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய நேரங்களில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, பிசாசு வந்து நம்மளை விட்டு வெளியில் போகும்போது உள்ளே வரும்போது தெரியவே தெரியாதான், உள்ளே வரும்போது தெரியாது எப்போ வந்துச்சு எங்கே வந்துச்சு அப்படின்னு தெரியாது. அது ஆடும்போது தான் சொல்லும், நீ இந்த இடத்துக்கு போனல அப்போ தான் நான் உனக்குள்ளே வந்தேன் அப்படின்றத சொல்லும். ஆனால் அது வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா பயங்கர ஆரவாரத்தோடு அது அலக்கழித்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ணும், அந்த ஆவி அந்த மனுஷனை விட்டு வெளியே போகும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அப்படி கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் வந்து கூப்பிடணும், ஆவியானவரே நீங்கள் வாங்க எங்களை ஊற்றுங்க, உங்கள் அபிஷேகத்தினால் நிரப்புங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அவர் ஆரவாரத்தோடு என்ன பண்ணுவார, நமக்குள்ளே வருவாராம். நீங்கள் புதுசாக நீங்கள் அபிஷேகம் பெற்றவங்களை பாருங்களேன், நல்ல ஆவியில் நிறைஞ்சு குதிப்பாங்க, சத்தம் போடுவாங்க, பக்கத்தில் யார் இருக்கிறா எவங்க இருக்கிறாங்களா என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. நல்லா ஆரவாரத்தோடு கைகளை தட்டி வாய்களை நல்லா திறந்து நல்லா அபிஷேகத்தில் பேசுவாங்க. போக 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 என்ன ஆகும், அந்த ஆவி நிறைவு அவங்கள விட்டு போயிடும். நல்ல ஜெபிக்கிறவங்களாக இருந்தால் தொடர்ந்து அந்த பாஷைகள் என்ன பண்ணும், வித்தியாசமாய் மாறி அது இன்னும் தொடர்ந்து சரளமாய் பேசக்கூடிய அளவில் கத்தர் என்ன பண்ணுவார், அபிஷேகத்தை ஊற்றுவார். ஆனால் வந்து அப்படியே ஒரு சில நாள் அப்படியே விட்டு விட்டு திரும்பவும் பாவ பழக்கத்துக்குள்ள அவங்க போகும்போது இந்த அபிஷேகமும் என்ன பண்ணும், அவங்கள விட்டு கரண்டு போயிடும். ஆவியானவர் அவங்கள விட்டு விலகி போனதை அவங்களால என்ன பண்ண முடியாது, உணர முடியாது. பரிசுத்த ஆவியானவர் ஆரவாரத்தோடு உள்ளே வருவார், ஆனால் வெளியில் எப்போ போனாருன்றது நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம சர்ச்சுக்கு வருவோம் தான், ஆனால் ஒழுங்காக சர்ச்சுக்கு வருவோம், பைபிள் வாசிக்கிறது இல்லை, ஜெபமண்டல் சர்ச்சுக்கு மட்டும் வர்றது, அப்படி ஆண்டவரோடுள்ள உறவு ஐக்கியம் என்ன பண்ணல நம்மளை விட்டு அகன்று போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய நிலைமையில் என்ன எப்படி என்னப்படி இருக்கிறோம், மரித்த நிலைமையில் காணப்படுகிறோம்னு சொல்கிறோம். அப்போ அந்த மரித்த நிலைமையில் இருக்கும்போது நம்ம ஜெபிச்சாலும் ஒன்று நடக்காது. பிசாசை பார்த்து நீ போ பிசாசை போ பிசாசன்னு எத்தனை வாட்டி நீங்கள் தொண்டை தண்ணி வத்த கத்துனாலும் அது என்ன பண்ணாது, போகாது. இப்போ கத்தருடைய ஆவி நம்ம மேலே இருக்கும்போது போ பிசாசினால என்ன பண்ணோம், உடனே அது போயிடும். ஒரு ஊழியக்காரர் இருந்தார், அவர் அவங்க வீட்டில் இருந்து கிளம்பும் போதே பிசாசு சொல்லுமா, ஐயோ கிளம்பிட்டார் கிளம்பிட்டார் கிளம்பிட்டார், ஐயோ என்ன துரத்த வர்றாரு, ஐயோ அக்கினி வருது வருது வருதுன்னு என்ன பண்ணோம், வீட்டில் கிளம்பும் போதே அந்த பிசாசுக்கு என்ன பண்ணுமா தெரியுமா. அப்போ கர்த்தருடைய ஆவி ஒரு மனுஷன் மேலே இருந்தது சொன்னால் அவங்க என்ன பண்ண முடியும், ஒரு பிசாசுக்கு கூட என்ன பண்ணும், அவங்கள கண்டு நடுநடுங்க செய்யும். இப்போ அந்த ஆவி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு மரித்த நிலைமை. இன்றைக்கி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படலைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதான், மரித்த நிலைமை. இப்போ வந்து நம்ம வரோம் அப்படின்னு சொன்னால் அது சொல்லுவாங்க இல்லையா, வெறும் நடப்பணமாக நான் இருந்துட்டுருக்குறேங்க, எனக்கு ஒன்றுமே இல்லைங்க, நீ எதை சாப்பிட்றோம் இது சாப்பிடல, பசி இருக்குதா இல்லையான்னு கூட என்ன பண்ணல தெரியுதுல, ஒரு நடப்பணமாக நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை பார்த்து பேசுவாங்க. அதே போல் இன்றைக்கி ஆவிக்குரிய நிலைமையும் அப்படி தான். இன்றைக்கி நம்ம சபைக்கு வரோம் போகிறோம், கத்தருடைய உறவு நமக்கும் கத்தருக்கும் உள்ள உறவு இல்லை, கத்தருடைய அபிஷேகம் நமக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னால் என்னது, அது மரித்த நிலைமையில் இருக்குது. அப்போ சொல்லுவது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதது. ஒன்பதாம் வசனம் பாருங்கள், அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசன முறை மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். ஆவியை பார்த்து நீ என்ன பண்ற, தீர்க்க தரிசனம் உரைன்னு சொல்ற. பத்தாம் வசனம் பாருங்க, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்கள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். எப்போ கத்தருடைய ஆவி அந்த இடத்துல ஊற்றப்படுதோ, ஆவி அதற்குள்ளே பிரவேசிக்கும் போது, ஆவி வந்து என்ன பண்ணுது அவர்களுக்குள் பிரவேசிக்கும் போது அவர்கள் உயிரடைந்து கால் ஒன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஆவி அவங்களுக்குள்ளே போனால் தான் என்ன ஆகுது, ஒரு உயிர் மீட்சி உண்டாகுது, உயிரடைந்து கால் ஒன்றி நிற்குது. அது வரைக்கும் என்னாச்சு, பட்டு தான் இருந்தது, அதுக்கு எலும்புலாம் ஒன்று சேர்ந்துச்சு, நரம்பு வந்துச்சு, சதை வந்துச்சு, தோளுனால் மூடப்பட்டுச்சு. ஆனாலும் என்ன எப்படி இருந்துச்சு, படுத்த நிலைமையில், அதாவது மரித்து போன நிலைமையில தான் இருந்துச்சு. எப்போ ஆவி அதுக்குள்ளே பிரவேசிச்சதோ அதுக்குள்ளே இருந்ததோ அப்போ என்னாச்சு, அது உயிரடைஞ்சது. இன்றைக்கி ஆவி நமக்குள்ளே என்ன பண்ணணும், ஊற்றப்படணும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் வேதனைகள் போராட்டங்கள் இதெல்லாம் என்னது, நம்ம வாழ்க்கையில்
அப்படியே இருக்குது. கர்த்தருடைய ஆவி நம்ம மேல ஊற்றப்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம விட்டு கொடுக்கணும். இன்னைக்கு வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேற போற நாட்கள் சமீபத்து இருக்குது. அதான் நம்ம ஏற்கனவே நம்ம வாசித்தது போல என்னது, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ, இன்னும் கொஞ்ச காலத்தில் என்னவோ, லிபனான் செழிப்பான வயல்வெளியாய் அது மாறும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ செழிப்பான வயல்வெளியாக மாறணும்னு சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணணும், நம்ம மேலே ஊற்றப்படணும். அந்த அபிஷேகம் இருக்குமான்னு சொன்னால் ஒரு பலன், ஒரு தைரியம் நமக்குள்ளே உண்டாகும். ஒரு அதான் வாசல் ஆண்டவர் என்ன பண்ணுறார், நம்மளை வந்து அவர் பரநேறி போகும்போது ஒரு காரியத்தை சொல்கிறார், நான் போய் என்ன பண்ண உங்களுக்காக ஒரு தேற்றர வாழனை நான் உங்களுக்காக அனுப்புவேன்னு சொல்லி சொல்லுகிறேன். அப்போ அந்த தேற்றர வாழனை என்ன பண்ணணும், நம்ம எப்போவுமே நம்ம கூட வச்சுக்கணும். அந்த தேற்றர வாழை நம்ம கூட இருந்தால் நமக்கு என்னது, ஒரு ஆறுதல், ஒரு சமாதானம் கிடைக்கும். இன்றைக்கி சொல்லுவோம், ஐயோ பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூட யாருமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, ஒரு ஆறுதல் அடைகிறதுக்கு. இன்றைக்கி பிரச்சனையை பார்த்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியான நமக்குள்ளே இருப்பாருன்னு சொன்னால் அந்த பிரச்சனை என்னது, ஒன்றுமே கிடையாது. அதுதான் ஒரு பெரிய கோலியாத்தை பார்த்து சின்ன தாவீது சொன்னான், நான் உன் பார்த்து என்ன பண்ணல, பயப்படல, அவனுக்கு பயமே வரல, பெருசாக இருக்கிறான், எல்லாரும் வந்து ஒரு பெரிய படையே என்ன பார்த்து அவனை பார்த்து பயப்படுது, நடுங்குது. ஆனால் தாவீதுக்குள்ள அந்த பயம் இல்லை. காரணம் என்ன சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் கூடவே இருந்ததுனால, கர்த்தர் யாருன்றத அவன் தெரிஞ்சுக்கிட்டதுனால, ஒரு பயம் இல்லாதபடி சின்ன பையனாக இருந்தாலும் இவர் வீழ்த்த என்னால் முடியும், கர்த்தரால் முடியும்னு சொல்லி தைரியமாக நிற்க முடிஞ்சுது. இன்றைக்கி கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம பிரச்சனைகளை நம்ம சமாளிக்க முடியும். நம்ம கடன் பிரச்சனைகளை கர்த்தரால் மாற்ற முடியும். நம்ம வியாதிகளை கர்த்தரால் மாற்ற முடியும். நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, வேலையில் பிரச்சனமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், ஆனால் எதுவுமே என்ன பண்ணலை, எனக்கு நிலையாக நிற்கலை, எல்லாமே என்னது வேஸ்ட்டாக போகுது, கடன்காரங்களுக்கே போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோட திகிலோட இன்றைக்கி எங்கே போனாலும் ஒரு பயம், பயம்ன்ற அந்த பயம் என்ன பண்ணுது, நம்மளை ஆட்கொண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நம்மக்கிட்ட சொல்கிற காரியம் என்னதான், அதான் உன்னதத்திலிருந்து நம்மையில் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எனப்படும். எப்போ நம்ம ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுத்து, ஆவியானவரே என்னை ஊற்றுங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது, கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மளை ஆவியினால் நிரப்பப்பட்டு நம்ம அவருக்குள்ள நம்ம அநேக காரியங்கள், அசாத்தியமான காரியங்களை கூட நம்ம செய்ய கர்த்தர் நமக்கு பலனை தர உண்மைகளாக இருக்கிறார். அப்போது தான் என்ன பண்ணும், அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும். இன்றைக்கி நம்ம அபிஷேகம் பெற்று எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இன்றைக்கி நிறைய வருடங்கள் ஆயிருக்கும். ஒரு சில பேருக்கு அபிஷேகம் பெற்றிருப்பீங்க, ஒரு சில பேர் என்ன பண்ண மாட்டீங்க, அபிஷேகம் பெறாமல் இருந்திருப்பீங்க. நான் அபிஷேகம் பெறாதவங்க கண்டிப்பாக என்ன பண்ண, அபிஷேகம் பெறணும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி அந்நிய பாஷையில் நீங்கள் நல்லா பேசி பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட நல்லா துதிச்சு பாருங்களேன். அப்போ துதிக்க துதிக்க ஆண்டவர்கிட்ட அந்நிய பாஷையில் பேச பேச என்ன ஆகும்னா, ஒரு பலன் உண்டாகும். ஐயோ இந்த வேலையை என்னால் முடிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. போய் பாருங்களேன், அவ்வளோ சீக்கிரமாக எப்படி நான் அந்த வேலையை முடிச்சேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ணும், ஒரு காரியம் பெருசாக இருந்தாலும் அது சிறுசான மாதிரி என்ன பண்ணும் நமக்கு தெரியும். பிரச்சனை பெரிய மலை மாதிரி இருந்தாலும் அது என்ன பண்ணும், குறைந்த பணியை போல் அது என்ன பண்ணும், ஒன்றும் இல்லாமல் போக கத்தரால் செய்ய முடியும். அதனால் அந்த அபிஷேகத்துக்கு நம்ம காத்திருந்து நம்ம பெற்றுக்கொள்ளும் போது கத்தர் நிச்சயமாக இறங்கி நம்மளை விடுதலையாக்குவார், நமக்கு தேவைகளை சந்திப்பார், அற்புதங்கள் நடக்கும், நம்ம வாழ்க்கை என்ன பண்ணும், செழிப்பாய் மாறுறதை நம்ம பார்க்க, நம்ம யாரும் கண்களை முடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே இப்படி ஆவியை எங்கள் மேலே ஊற்றுங்கப்பா, உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்யுமானால், அது ஒரு சேனையாய் மாறுமானால் எங்கள் வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படுமே, எங்கள் வாழ்க்கை செழிப்பாய் மாற்ற உம்மாலே ஆகுமே. ஆண்டவரே உண்மை ஆவியை எங்கள் மேலே ஊற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா ஆண்டவரே. நாங்கள் அநேக நேரங்களில் நாங்கள் செபிக்க தவறியிருக்கிறோம், வேதம் வாசிக்க தவறியிருக்கிறோம். ஆண்டா கத்தாவே நீங்கள் எங்கள் மேலே உங்கள் ஆவியை ஊற்றுங்க சொல்லி நம்ம ஜெபித்து உண்மையாய் நம்ம தேவனை நோக்கி நம்ம பார்க்கும்போது கத்த நிச்சயமாய் அவர் நமக்குள்ளாய் ஆவியை ஊற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறாய். ஆமேன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. நீ நல்லவன், நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறீங்களே கர்த்தர். இந்த வேளையில கூட கர்த்தாவே நீர் அசைவாடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உலர்ந்து போன எலும்புகளை கர்த்த நீர் உயிரடைய செய்கிற தேவன் ஆண்டவரே. இந்த வேளையில கூட கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில வறட்சியும் ஆண்டவரே அப்பா செழிப்பு இல்லாதபடி ஆண்டவரே வறண்டு போயிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே எங்களை வறண்ட நிலைமைகள் எல்லாம் கர்த்த நீர் மாற்றி ஆண்டவரே செழிப்பான வயல்வெளியா நீர் மாற்ற போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வளர்ந்து போன எங்கள் எலும்புகள் உயிரடைய செய்வீராக ஆண்டவரே அப்பா. உன்னதத்துல இருந்து இப்படி ஆவிய நீர் எங்கள் மேல ஊற்றுவீராக ஆண்டவரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்த நீர் எங்கள் மூலமாய் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக ஆண்டவரே இந்த வேளையில எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சொல்லி நாங்கள் அர்ப்பணிக்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து வசனம் சொல்லுது, உன் வாயை விரிவாய் தர
இருக்கிற அதை நான் நிரப்புவேன் என்று சொல்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு நாங்கள் பார்க்கிறோம். ஆவியானவரே உண்மை ஆண்டவரே, நாங்கள் பிரச்சனைகளை ஜெயிக்கத்தக்கதாக ஆண்டவரே, எங்கள் வியாதிகளை நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதாக, நாங்கள் சுகம் அடையத்தக்கதாக கர்த்தர் எங்கள் மேல உம்முடைய உன்னத ஆவியினை ஊற்றுவீராக என்று சொல்லி நம்ம கேட்கலாம். ஆண்டவரே எங்கள் மேல ஊற்றுவீராக, ஊற்றுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உந்தன் உயிர்த்த